PQ is a chord of length 8 cm of a circle of radius 5 cm. The tangents at P and Q intersect at a point T. Find the length TP. இந்த டேஞ்சண்டோட லென்த் என்னன்னு கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளமு, ஃபோர் மார்க் கொஷின்ஸில் வரும் இந்த சாப்டரில். கொஞ்சம் நல்லா பொறுமையாக கவனித்து பார்த்துக்கோங்க. ஃபோர் மார்க் கொஷின் கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும், ஸோ மெனி ஸ்டெப்ஸ் இருக்குது. நான் அதை ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லித்தரேன். டேஞ்சண்டோட லென்த் என்னன்னு வேணும் இல்லையா? நமக்கு டேஞ்சன்ஸ் பற்றி ஒரு தியரம் தெரியும். ஓடியை ஜாயின் பண்ணிக்கணும், ஜாயின் ஓடி. ஓகே, இப்போ இந்த ஓடி இந்த லைன் கார்டை பெர்பண்டிகுலராக கட் பண்ணுமா? அதாவது பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் பைசெக்ட் த கார்டு அப்படின்னு பார்த்துருக்கோம். இது பெர்பண்டிகுலர் லைனாக வரும். இந்த லைனோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த டி வரைக்கும் போகிற லைன். இதை ஆர்னு, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை ஆர்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு என்ன எழுதியிருக்கோம், ஜாயின் ஓடி தான். ஓடி இன்டர்செக்ட் பண்ணுற பாயிண்ட்டு பிக்யூவில் ஆர்னு எடுத்துக்கிறோம். லெட் ஆர் பி த பாயிண்ட் ஆன் பிக்யூ. ஓடி இன்டர்செக்ட் அட் ஆர் ஆன் பிக்யூ. இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை தான் ஆர்னு எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் PTQ எடுத்துக்கலாம். இந்த ட்ரையாங்கிளில் TP அண்ட் TQ ஆர் டூ டேஞ்சன்ஸ் இல்லையா? அதான் க்வெஸ்சனில் கொடுத்துருக்காங்க. இந்த டூ டேஞ்சன்ஸ் எக்ஸ்டர்னல் பாயிண்ட்லேருந்து ட்ரா பண்ணியிருக்கு. ஸோ அப்போ அந்த தியரம் என்ன, த லென்ஸ் ஆஃப் தி டேஞ்சன்ஸ் ட்ரான் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல். அந்த தியரம் இருக்குல்ல, தியரம் டூ, அந்த தியரம் படி இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவல்னு வந்துடும். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஐசாசிலஸ் ட்ரையாங்கிள்னு வந்துடும். ஓகே, இப்போ இந்த லைன் ஓடி ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இது ஆங்கிள் பைசெக்டாராக ஆகிடும். ஐசாசிலஸ் ட்ரையாங்கிளில் ஆங்கிள் பைசெக்டாரும் ஆல்டிடியூடும் ஒன்று. இது பெர்பண்டிகுலர் லைன் தானே. இங்கே ஓலேருந்து, அதாவது சென்டர்லேருந்து ட்ரா கார்டுக்கு வரைகிற லைன் பெர்பண்டிகுலர்னு பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் இயரில். பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் பைசெக்ட் த கார்டு, ஞாபகம் இருக்கா? இது பெர்பண்டிகுலர் லைன். பெர்பண்டிகுலர் லைன் தான் ஒரு ட்ரையாங்கிளில் ஆல்டிடியூட். ஆல்டிடியூடும் ஆங்கிள் பைசெக்டாரும் ஐசாசிலஸ் ட்ரையாங்கிளில் ஒன்று. ஸோ இது ஆங்கிள் பைசெக்டார். ஓடி இஸ் அன் ஆங்கிள் பைசெக்டார். அப்போது ஓடி பெர்பண்டிகுலர் டு பிக்யூ. அப்போ இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு வந்துடும். இப்போ இது 90 டிகிரின்னு ஏன் ப்ரூவ் பண்ணுறோன்னா, நம்ம பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் இந்த லென்த் எல்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒரு ரேடியஸ் மட்டும் நமக்கு தெரியும், அப்புறம் பிக்யூவோட லென்த் என்னன்னு தெரியும். இப்போ ஓடி இஸ் அன் ஆங்கிள் பைசெக்டார் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஆல்ரெடி இந்த பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் பைசெக்ட் த கார்டுன்னு தெரியும். அப்போது இந்த 8 சென்டிமீட்டரை ஈக்குவலாக டிவைட் பண்ணியிருக்கு ஓடி. ஓகே, அப்போ பிஆர் இஸ் 4 சென்டிமீட்டர்னு கிடச்சிருச்சு. இப்போ தான் நம்ம பார்த்தோம் இது ரெண்டும் 90 டிகிரின்னு சொல்லிட்டு. அப்போது பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணோம்னா ஆர்ஓ என்னன்னு தெரிஞ்சிடும்ல. அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இது ஏற்கனவே இதுவும் 90 டிகிரி தான். அப்போ பிதாகரஸ் தியரம் மூலமாக பிடி என்னன்றது கால்குலேட் பண்ணிடலாம். நமக்கு தேவை பிடியோட லென்த்து தான். பிடிக்யூ ஐசாசிலஸ் ட்ரையாங்கிள்னு முதல்ல சொல்லலாம். அதுக்கான தியரம் என்ன, லென்த்ஸ் ஆஃப் டேஞ்சன்ஸ் ஃப்ரம் அன் எக்ஸ்டர்னல் பாயிண்ட் ஆர் ஈக்குவல். அது மூலமாக டிபி ஈக்குவல் டு டிக்யூ. Therefore, TP equal to TQ. இப்போ இது 90 டிகிரின்றத சொல்லணும். Therefore, triangle PTQ is an isosceles triangle. Isosceles triangle-ல angle bisector-உம் altitude-உம் same. Therefore, OT perpendicular to PQ. அப்போ இந்த angles 90 டிகிரின்னு வந்துடும். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் OPR எடுக்கலாம். பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் பைசெக்ட் த கார்டு, அது மூலமாக PR ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்துடும்.
PQ equal to PR plus RQ. So therefore, PR equal to 4 cm. இந்த லென்த் 4 சென்டிமீட்டர்னு இப்போ கிடச்சிருச்சு. இப்போ ஓஆர் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். இது ஏற்கனவே இப்போ ஆல்டிடியூடுனால இது 90 degrees பெர்பண்டிகுலர் ஃப்ரம் த சென்டர் பைசெக்ட் த கார்டு அப்படின்றனால இது பெர்பண்டிகுலர் லைன், அதனால இது 90 degrees ஆயிடுச்சு. ஸோ பை பித்தாகரஸ் தியரம் ஓஆர் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இது ரேடியஸ் 5 சென்டிமீட்டர், பிஆர் 4 சென்டிமீட்டர். அப்போது ஆர்ஓ என்ன? பை பித்தாகரஸ் தியரம் பிடின்னு எழுதுகிறேன். ட்ரையாங்கிள் ஓபிஆர், ஓபி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பிஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஓஆர் ஸ்கொயர்டு. ஓபி ஸ்கொயர்டு தான் 5 ஸ்கொயர்னு வந்துருச்சு, பிஆர் ஸ்கொயர்டு இஸ் 4 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஓஆர் ஸ்கொயர்டு அப்படி வச்சுக்கோங்க. ஸோ 25 - 16 ஈக்குவல் டு ஓஆர் ஸ்கொயர்டு. ஓஆர் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு 9, ஓஆர் ஈக்குவல் டு 3 வந்துருச்சு, 3 சென்டிமீட்டர்னு வந்துருச்சு. ஸோ இந்த ஓஆரோட லென்த்து 3 சென்டிமீட்டர். இப்போ ட்ரையாங்கிள் PRT எடுக்கலாம். இன் ட்ரையாங்கிள் PRT இதில் இந்த PTயோட லென்த் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். லெட் TP ஈக்குவல் டு எக்ஸ். TP ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு TR ஸ்கொயர்ட் ப்ளஸ் PR ஸ்கொயர்ட். TP ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர்ட், TR ஸ்கொயர்டோட லென்த்து தெரியாது அப்படியே வச்சுக்கணும். PRனா 4 ஸ்கொயர்டு, ஸோ 16 வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு திஸ் வேல்யூன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் POT அதை எடுத்துக்கணும். நமக்கு தெரியும் டேஞ்சன்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் பெர்பண்டிகுலர் டு த ரேடியஸ் அட் தி பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட். இந்த தியரம் 1 இருக்குல்ல, அந்த தியரம் மூலமாக இது 90 degrees வந்துடும். இந்த ஆங்கிள் 90 degrees வந்துடும். ஓகே, பை தியரம் டேஞ்சன்ஸ் அட் எனி பாயிண்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் பெர்பண்டிகுலர் டு த radius at the point of contact. இந்த தியரம் மூலமா angle OPT equal to 90 degrees. Therefore by Pythagoras theorem OT squared equal to OP squared plus PT squared. OT squared equal to OP squared plus TP squared. இப்போ OT squared OR plus RT the whole squared எழுதலாமா? OR plus RT the whole squared equal to OP squared plus PT squared. PT squared X னு எடுத்துருக்கோம். So OP squared is 5 cm. இப்போ 5 ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ப்ளஸ் பிடி ஸ்கொயர்ட் அப்படின்னா அது எக்ஸ் ஸ்கொயர்ட். ஓஆர் ப்ளஸ் ஆர்டி த ஹோல் ஸ்கொயர்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா. ஓஆர் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஆர்டி ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 times ஓஆர். ஓஆர் என்ன? 4ல 4 - 3 கண்டுபிடிச்சோமா? ஓஆர் ஈக்குவல் டு 3 கண்டுபிடிச்சிக்கோ. ஸோ 3 ஆர்டி என்னது? ஆர்டி தான் தெரியாது. ஸோ அப்படியே ஆர்டியை வச்சுக்கணும். ஓகே, இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, டிஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் 16, அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். 5 ஸ்கொயர்டு ப்ளஸ் டிஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் 16. ஓகே, ஸோ இங்கே 25 ப்ளஸ் டிஆர் ஸ்கொயர்டு ப்ளஸ் 16. இது ஓஆர் 3 ஸ்கொயர்டு இல்லையா? 3 ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர்டி ஸ்கொயர்னாலும் டிஆர் ஸ்கொயர்னாலும் 1. ஸோ இப்படி வரும் ப்ளஸ் 6 RT கிடைக்கும். இப்போ டிஆர் ஸ்கொயர்ட் டிஆர் ஸ்கொயர்டு கேன்சல் அவுட் ஆகிடும் ரெண்டு பக்கம் இருக்கனால. அப்போ இந்த 6 RTயை மட்டும் ஐசோலேட் பண்ணலாம். இப்போ 25 ப்ளஸ் 16 இந்த 9 இந்த சைடு மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணால் எவ்வளோ வரும்? ஸோ 32 வருதா? 6 RT, ஆர்டி ஈக்குவல் டு 32/6. கேன்சல் அவுட் பண்ணால் 16/3 வருது. RT இஸ் 16/3. நமக்கு என்ன தேவை? பிடி தேவை. நமக்கு இப்போ இந்த டிஆர் என்னன்னு கிடச்சிருக்கு, அதாவது ஆர்டி என்னன்னு கிடச்சிருக்கு 16/3. இந்த ஈக்குவேஷன் 1 இப்போ ஆர்டி அதாவது டிஆர்னாலும் ஆர்டினாலும் 1. ஸோ இந்த ஆர்டியோட வேல்யூவை இங்கே போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எக்ஸோட லென்த் என்னன்னு தெரிஞ்சிடும். இன் ஈக்குவேஷன் 1
x ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு டி ஆர் ஸ்கொயர்ட் பிளஸ் 16. டி ஆர்னா ஆர்டி இல்லையா, த ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் 16. ஆர்டினா 16 பை 3 த ஹோல் ஸ்கொயர்ட் பிளஸ் 16. ஓகே 16 சார் 256 பை 9 பிளஸ் 16. அப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது 144 வருமா பை 9. இதை சிம்பிளிஃபை பண்ணா 400 வருது. ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 400 பை 9. நமக்கு தேவை எக்ஸ் மட்டும்தான், பிடி இஸ் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 பை 9. அப்போ 20 ஸ்கொயர்ட் பை 3 ஸ்கொயர்ட் இல்லையா, அப்போ 20 பை 3ன்னு கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு 20 பை 3 சென்டிமீட்டர். எக்ஸ்னா என்ன, டிபி, த லென்த் ஆஃப் த டேஞ்சன்ஸ். தஃபோர் தி லென்த் of the tangent TP equal to 20 by 3 centimeter.